Welcome to our channel, Taste My Food. Assalamu alaikum. Hello friends, ellarum eppadi irukkeenga? Nalla irukkeengala? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் நிறைய பேர் நைட்டு டின்னருக்கு என்ன ரெசிபி செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக சப்பாத்தி. சப்பாத்தி செய்யாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். டயட் கான்ஷியஸ் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாருக்கும் தேவையான ஒரு பொருள் தான் இந்த சப்பாத்தி. இந்த சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்மியாக செய்யும் போது அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு வர்றது நார்மலாக செஞ்சுட்டு போவோம். பட் நம்ம வீட்டில் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாலோ, திடீர்னு நம்ம வீட்டில் நிறைய கெஸ்ட்டு வந்துட்டாலோ, எல்லாருக்கும் சேர்த்து சப்பாத்தி பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாவு ஊட்டி ஊட்டி நம்ம கை வலிக்க தான் செய்யும். பட் அப்படி எதுவுமே இல்லாமல் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் கெஸ்ட்டு வந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஆளாகவே ஈஸியாக அத்தனை பேருக்கும் இந்த சப்பாத்தியை செய்ய முடியும். அந்த அளவுக்கு செம சூப்பரான ஒரு மெத்தட் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அளவுக்கு நம்ம இத்தனை பேருக்கு பண்ணுறோமே, சப்பாத்தி சாஃப்ட்னஸ் எந்த அளவுக்கு வரும் சொல்லி நீங்கள் நினைக்கவே வேணாம். செம சாஃப்டாக சூப்பராக வரும் சப்பாத்தி. ரெண்டு நாள் ஆகினாலும் சப்பாத்தியோட சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாவு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்காக நான் கோதுமை மாவு ஒரு 300 கிராம் இருக்கும் இந்த கோதுமை மாவு. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன். நான் வந்து ஆசீர்வாத் ஆட்டை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணுங்களோ அது எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு சும்மா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஒரே டைமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல ப்ரெஷர் கொடுத்து மாவு பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்ல சாஃப்ட்னஸ் வரும். ஸோ எப்போயுமே நீங்கள் சப்பாத்தி செய்யும் போது மட்டும் மாவு மட்டும் நல்ல ஒரு 10 நிமிஷமாவது நல்ல ப்ரெஷர் கொடுத்து மாவு பிசைஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் சப்பாத்தி வந்து சாஃப்டாக தான் வரும். நான் நல்லா சாஃப்டாக மாவு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் போட்டு கிரீஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு மணி நேரம் அப்படியே வைக்கலாம். 1 மணி நேரன்றது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கூட நீங்கள் வெளியே எடுத்துடலாம். அப்போமா உங்களுக்கு நல்லா தான் வரும் மாவு. நான் வந்து ஒரு மணி நேரம் விட்டுட்டேன். இப்போ ஒரு 1 ஹவர் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். மாவு பாருங்கள், இன்னும் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ மறுபடியும் சும்மா ஒரு 5 நிமிஷம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக கொஞ்சமாக சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சப்பாத்திலாம் செய்வீங்களே பழக அதில் வச்சு நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் செஞ்சுட்டு போயிடலாம். பட் நாம் இன்றைக்கி பல்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, ஸோ சப்பாத்தி செய்ய பழகில இருந்தால் உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் கிச்சனில் கவுண்டர் டாப்பில் ஸ்பேஸ் இருக்கும்ல, அதை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை போட்டு கொஞ்சமாக மாவை வந்து டஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நான் ஒரே டைமாக எல்லா மாவும் போட்டுட்டேன். எல்லாமே இந்த மாதிரி நல்லா நீட்டாக பறத்து எடுத்துருங்க. நான் ஒரு 300 கிராம் மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதில் நான் இந்த மொத்த மாவையும் நான் ஒரேடியாக நான் செஞ்சுட்டேன். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டு அந்த கிச்சன் இது வந்து கொஞ்சம் சின்னது தான், எனக்கு வந்து இடம் அந்தளவுக்கு பத்தலை. உங்கள் வீட்டு கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பெருசாக இருந்தால் நீங்கள் இன்னும் நல்ல பெரிய மாவில் கூட நீங்கள் ஃபுல்லாக பறத்தி எடுத்துடலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு கிலோ 2 கிலோ அந்த லெவலுக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அந்த மாவையே 3-4 அந்த மாதிரி டிவைட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பெருசாக பறத்தி எடுத்துருங்க. நான் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நான் பறத்தி எடுத்துட்டேன், நல்லா மெலிசாக பறத்தி எடுத்துருங்க. அதில் வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுருங்க. எண்ணெய் போட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் எண்ணெய் படணும், அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சா, இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் மெதுவாக எடுத்து ஃபுல்லாக ரோல் பண்ணி விட்டுருங்க. நான் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஈஸியாக பரோட்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதாவது முட்டை சேர்க்காமல் ரொம்ப கை வலிக்க ப்ரெஷர் கொடுத்து மாவு பிசையாமல் ரொம்ப குயிக்காக ஈஸியாக பரோட்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாவை உருட்டி எடுத்ததும் இந்த மாதிரி ஒரு லாங் ரோப் மாதிரி கிடைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு சப்பாத்தியோட சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் சப்பாத்தி வேணால் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிங்க. இல்லை கொஞ்சம் குட்டி குட்டியாக சப்பாத்தி நீங்கள் செய்கிறீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுலேருந்து ஒன்று எடுத்துட்டு அந்த மேலே அந்த ஃப்ரண்ட்டு சைடு இருக்குது பார்த்தீங்களா, மேலே இந்த மாதிரி உள்ளே நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். உள்ளே இந்த மாதிரி ஜஸ்ட்டு கவர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க.
அதே மாதிரி கீழே இருக்கிற சைடும் எடுத்து உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சும்மா லைட்டாக ஒரு ப்ளஸ் கொடுங்க, நம்மளுக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். இது வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இதை பருத்தி நம்ம தவாவில் போட்டுற வேண்டியது தான். இப்போ நம்ம நார்மலாக சப்பாத்தி பண்ணும்போது ஒரு ஒரு பாலாக எடுத்துட்டு அதுக்கு எண்ணெய் தேய்ச்சி அதை சுருட்டி மடக்கி பண்ணுவோம். அது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ்ஸு, அதுக்காக தான் நமக்கு ரொம்ப டைம் எடுக்குது. பட் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப நிறைய செய்யும் போது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப குயிக்காக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். சப்பாத்தியும் நல்லா லேயராக சூப்பராக உங்களுக்கு வரும். நான் உங்களுக்கு இன்னொரு டைம் இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிலோ இன்னும் 2 கிலோ சப்பாத்திக்குள்ளே நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி வைக்கும்போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு துணி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைங்க. அப்படி டைம் இல்லைனா நீங்கள் உடனே இதை ரெடி பண்ணிடலாம். பட் எனக்கு இப்போ டைம் இல்லை, ஸோ நான் இப்போது பருத்தி எடுத்து சுட போகிறேன். இப்போ நம்ம பருத்தியாச்சு, தவா வந்து எனக்கு அங்கே சூடாகிட்டுருக்கு, தவாவில் போட்டு எடுத்துடலாம். தவாவில் போட்டாச்சு. ஆஸ் யூஷுவல் நீங்கள் சப்பாத்தி செய்வீங்களா சேம் அதே ப்ராசஸ் தான், ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்குங்க. நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போடுறேன். எண்ணெய்க்கு பதிலாக பசங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நெய் போட்டு கூட கொடுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை எண்ணெய் போடாமல் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் இதை ஜஸ்ட் நீங்கள் எண்ணெய் போடாமல் அப்படியே கூட நீங்கள் செய்யலாம், நல்லா வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி பல்காக பருத்தி வச்சுட்டு நீங்கள் தவாவில் போடும்போது இன்னும் உங்களுக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இந்த சப்பாத்திக்காக நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். சைட் டிஷ் ரெசிபிஸ் சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெடி பண்ண இந்த சப்பாத்தியை இது நல்லா சூடாக இருக்கும்போதே கையால் இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் அடித்து யூஸ் பண்ணும்போது இது நல்லா ஆறிட்ட பிறகு கூட நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் அடித்து எடுத்துட்டேன், 2-3 போட்டு நான் அடித்து எடுத்துட்டேன். இது நல்லா சூடாக இருக்கிறதுக்காக ஹாட் பேக்கில் போட்டு வச்சிடலாம், அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக குயிக்கெல்லாம் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள். சப்பாத்தியை நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி நான் டபுள் பீன்ஸ் கிரேவி தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த கிரேவி செய்கிறீங்களோ அதுக்கு வச்சு சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா லேயராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே சப்பாத்தினா பெரிய வேலையே இல்லை. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி செய்து நம்மளுக்கு தோசை செய்கிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு செம்ம சிம்பிளாக குயிக்காக வேலை முடிஞ்சிடும்.